Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. Panchakarma Yoga மற்றும் படுக்கை வசதியுடன் NEBH அக்ரிடியேஷன் பெற்ற தன்மத்ராலய ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. செருப்ப தூக்கி காட்டுற அளவுக்கு திமுக மீது சீமான் அவர்களுக்கு என்ன கோபம் பேசுறீங்களா? சங்கிங்கிறது நீ தான் ரியல் சங்கி. 90 உள்ளக்காடு என் கட்சியில இருந்து நான் சொன்னேன்னா நீங்க சொன்னீங்களா? நீங்க தானே ரியல் சங்கி. அடிக்கல காலில் போட்டிருந்தா செருப்பு நாகரீகம்ங்கிறீங்க, கையில் தூக்கி காட்டினா அநாகரீகம்ங்கிறீங்க. கையில் தூக்கி காட்டுறதே அநாகரீகமா உங்களுக்கு? இல்லை அது உங்களுக்கு தெரியல. அதை எப்படி கையை தூக்கி காமிச்சா அது என்ன ஒரு பொருள் படும் அப்படின்னு? அடிப்பேன் தான் அர்த்தம். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தால் அடிப்பேன். செருப்பை தூக்கி காட்டும் போது தான் ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தலைவர் இல்லையே தம்பிகளுக்கு அப்புறம் எதிர்த்து நேரடியாக திமுக மோதிருக்கா? நீ எனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுல இருந்தீங்க, பிஜேபி போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இல்லை எனக்கு போட்டா பிஜேபி வராது தங்கச்சியாக்கள் வருவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா நீங்க பூணூலோடு வரக்கூடாது. அது சட்டைக்கு உள்ள இருக்கீங்க, அவங்க சட்டைக்கு மேல போடுறாங்க. ஆனால் தலைக்கு மேல கட்டிட்டு வராரு சீக்கிரம் தர்பனை எடுப்பா அப்படின்னு நீங்க சொல்ல முடியல. ராணுவத்திலையும் சொல்ல முடியல, பாராளுமன்றத்தில் வர்றதையும் சொல்ல முடியல, சட்டமன்றத்துக்கு வர்றதும் சொல்ல முடியல, பள்ளி கல்லூரிக்கு வர்றதையும் சொல்ல முடியல. அவன் இடுப்புல சின்னவங்கலேருந்து பெரியவர்களுக்கு பெரிய கத்தியோ வாடையோ செருகிட்டே வராங்க. ஆனா கிஜாப் வந்து யாருன்னு தெரியல, முகமே மறைக்குது அந்த அளவுக்கு இருக்கு. ஆசிரியர்களுக்கு யார் அப்படின்னு தெரியல. எதுக்கு உனக்கு முகம்? உனக்கு எதுக்கு முகம்? நீ முகத்தை பார்த்து தான் படம் நடத்துவியா? நீட்டு தேர்வில் பல மாணவர்கள் மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் தேர்வு எழுதி போனாங்க. அவர் முகமுடி போடல, அவரை கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் வேற ஆள் எப்படி வருவாங்க? வேற ஆள் வருவாங்கன்னு இதெல்லாம் சுத்த பைத்திய கரத்தணும். இந்த வீடு எனக்கு இந்த மாற்ற வேண்டியது அந்த இதில் ரொம்ப அழுத்தம். தூக்கம் வருது, தூங்க முடியும். தூக்கம் வரும்போது இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேற இடத்துக்கு. அது ஒரு பிரச்சனை. நீங்கள் அந்த நேர்காணலில் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த கேரளாவில் போயிட்டு அந்த சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு. 9 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். என் தம்பியால் பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். இப்போ 2 மணிக்கு முன்னாடி படுத்ததே கிடையாது. அதுவும் இந்த கட்சி ஆரம்பிச்சுக்கு பின்னாடி 9 மணிக்கு படுத்து சரியாக 2 மணிக்கு எழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். என் தம்பியெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அரியாய. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களாக சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திச்சு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த மன அழுத்தம் தூக்க பிரச்சனையிலிருந்து அண்மையில் தான் விடுபட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் உடனே தேர்தல் வந்துடுச்சு பிரச்சாரம் அப்படின்ட்டு. இப்போ இப்படி உடல்நிலை பரவாயில்லையா? ஓய்வுக்கு நேரம் இருக்கா? உடலுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ இந்த ஒரு வாரம் இரவு ஒரு கூட்டத்தை முடித்து இரவு வந்து கோவையிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து இப்படி போகிறது இருக்குல்ல, அப்போ 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி ஓடும்போது இரவு புறம் முழிக்கிறோம். அதுவே பழகிடுது, பிரச்சனை அதுதான். அதுக்கப்புறம் அது மறுபடி இந்த சராசரி இதுக்கு வர்றதுக்கு நாள் ஆகிடுது. அது அப்பப்போ தொடர்ச்சியாக இருக்கிறது இல்லை, திடீர்னு 1-2 மாதம் அந்த பிரச்சனை வந்துடும். அது இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதல். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த வீடு எனக்கு இந்த மாற்ற வேண்டியது அந்த இதில் ரொம்ப அழுத்தம். அப்போ அதில் சரி அது அப்போ அந்த கேரளாவில் அதுக்கான மருத்துவம் இருக்குது. மருத்துவம்னா நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவம் தான் இங்கேயும் இருக்கா. நான் அங்கே வந்து சொன்னாங்க சரி போங்க, எல்லா பெரியவங்களும் வராங்கன்னா அது இடமே ஒரு அமைதியாக நிறைய மரங்கள். அது இதில் வச்சப்போ சிரோதரான்னு ஒரு வைத்திய மருத்துவம் இருக்குது. இது என்ன இப்படி தலைவர் அது 1/2 மணி நேரம் அது நல்லா அது இது பண்ணும். இப்போ தூக்கம் வருது, தூங்க முடியும். தூக்கம் வரும்போது இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேறு இடத்துக்கு. அது ஒரு பிரச்சனை. அது சரியா. மற்றபடி என்ன நம்ம தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்கிறாள் தான் அது பிரச்சனை இருக்காது. நீங்கள் அந்த நேர்காணலில் கூட சொல்லியிருந்தீங்க அந்த கேரளாவில் போயிட்டு அந்த சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு. அங்கேயே 9 மணிக்கெலாம் 9 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். என் தம்பியால் பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டேன். இப்போ 9 மணி 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் தூங்கினது நாங்கள் படிக்கிற போது. 7 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்ருவோம், 6-6:30. 9 மணிலாம் எங்களுக்கு நள்ளிரவு நண்டுச்சாமம்னு சொல்லுவோம். இங்கே சென்னைக்கு அதுவும் இங்கே வந்து 2 மணிக்கு முன்னாடி படுத்ததே கிடையாது. அதுவும் இந்த கட்சி ஆரம்பிச்சுக்கு பின்னாடி நள்ளிரவு அப்படியே காலம். 3 மணிக்கெலாம் என்ன அண்ணன் வந்து இதில் இருக்காரு, என்ன சொல்கிறது, இன்டர்நெட் இந்த வலை இதில் இருக்காரு, வாட்ஸ்அப்பில் இருக்கிறாரு, அவர் தூங்க சொல்லுங்கள் அவன் போடுவான். இன்னும் நினைவு நீ முழிச்சிக்கிட்டு இருக்கிறார். நீ ஏன் முழிச்சிக்கிட்டு? எனக்கு தானே பகல் அப்படி சரி போச்சல அப்படி.
ஆனால் 3 மணிக்கு முழிச்சிருந்தா அந்த நேரத்தில் யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் முழிச்சிருப்போம். நமக்கு பேசுறதுக்கோ எதுக்கோ நம்ம ஒன்று பேப்பர் படிக்கலாம், அது மாதிரி தான். படிக்கிறதுக்கு அதிகாலை நேரம், இப்போ முதல்ல காலையில் தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் படிக்க தொடரும்போது அப்போ மாலையில் பயிற்சி வச்சுட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு வந்து படிக்கிறது. நானும் இந்த குருவியில் சத்தம் தான் இருக்கும் அது 2 மணிக்கு. இப்போ அங்கேயுமே கேரளாவில் வந்து 9 மணிக்கு படுத்து சரியாக 2 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். என் தம்பி எல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அரியாய இப்படி கொஞ்சம் தூங்கணும், இதுக்கு மேலே எங்கிட்டு தூங்குறது, 4 மணி நேரம் தூங்கிட்டேன்ல போதும். அங்கே கேரளாவில் போனீங்களேண்ணா, அங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? ஏன்னா நம்ம இங்கே தமிழர் தமிழர்னு பேசிட்டு ஒரு மாநிலத்துக்கு அடைமாநிலத்துக்கு போகும்போது அங்கே எப்படி பார்த்தாங்க பாருங்க. அவங்க நல்ல மரியாதை அந்த அவங்களுக்கு தொடக்கத்தில் நான் யாருன்னு தெரியல. அந்த முன்னாடி ஒரு 2 பேருக்கு, அப்போ இங்கேருந்து வந்த தமிழ்நாட்டு ஆளுங்க இருக்காங்களே மருத்துவத்துக்கு, அவங்க தான் காட்டி கொடுத்தது. இது பண்ண யாரா இவர் எது இவ்வளவு பண்ணுறாங்க, வரவெல்லாம் படம் எடுக்கிறா அப்படின்னு. அந்த மருத்துவர் போய் சீம் அந்த வலையொலியை தட்டி சீமான்னு எதை சொல்கிறாங்களேன் தட்டினா அப்புறம் பெரிய தொடர்ச்சி வந்துடும் இல்லை. ஆமாம், அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அதோட அதுக்கு அது அதுக்குதே மாறிடுச்சு. அவர் எப்பயுமே தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி குறிப்பாக உங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கிதோ இல்லையோ வழக்குகள் கிடைச்சிரும் முன்பே. ஆனால் இந்த தேர்தலில் அது மாதிரி பார்க்க முடியல. எப்படி அந்த பேச்சு குறைச்சதுனால கம்மி பண்ணதுனாலயா? பேச்சு குறைக்கிறது கம்மி பண்ணது ஓட்டு என்ன? ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க பிஜேபி வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசு தானே. இவங்க அவர் கைது பண்ணார் 8 வழிச்சாலைக்கு. இவர் யாரும் இப்போ தேசத்துறை வழக்கு என் மேலே போட்டிருக்காங்க. இந்த சிஏக்கு நான் எதாவது பேசுனதில்ல கோயம்புத்தூரில் கேட்கும்போது பாருங்கள் பிஜேபி அவர் மேலே ஒரு நடவடிக்கை, நீங்களே நடவடிக்கை எடுக்க அவங்க எதுக்கு எடுக்க போகிறாங்க? சும்மா சொல்கிறது தான். வழக்கு இப்போ புதிதாக போடலைனாலும் ஏற்கனவே தூங்கி கிடந்த வழக்குகள்லாம் அழைப்பானை அனுப்புகிறாங்க. இப்போ 6 April நிற்கணும், மார்ச் அவர் ஒரு வழக்கு இருக்கா, 7 ஒன்று நிற்கணும். வழக்குகளையும் மறந்து போகிற அளவுக்கு. ஆமாம், ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீதி அரசருக்கு முன்னாடி நிற்கும்போது என்ன வழக்குன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. இங்கே தான் உயர்நீதிமன்றத்தில் ஐயா தெரியலைங்க அப்படின்னா உங்களுக்கு அழைப்பானை அவர் என்னை தெரியுதுல அதனால் தமிழில் அழைப்பானை வந்ததா வரலைங்க காவலர் அந்த கூட்டிகிட்டு போன்ற அந்த காவலர் சரி வந்துட்டீங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க இப்போ கொடுங்க அழைப்பானை அப்படின்னு அழைப்பானை கொடுத்து வந்து 10 நிமிஷம் கூட பேசிட்டேங்கிறதான் ஒரு கூட்டத்தில் 2010 10 நிமிஷம் கூட பேசிட்டேங்கிறத 21 சம்மன் அனுப்புகிறாங்க, அதாவது அழைப்பானை கொடுக்குறாங்க. சரி போங்க, வழக்கறிஞர்கள் வழக்கை நடத்திட்டு நீங்கள் போங்க, அது பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையும் கோவம் கோபமாக பேசுகிறீங்க திட்டுறீங்க, இவங்களும் ஒன்றுமே திட்ட மாட்டிங்களா அப்படிங்கிறாரு. அவர் இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க, கூட்டிட்டு வந்து அவரை நிற்க வச்சுட்டு என்ன வழக்குனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் நடந்துடும். ஏன்னா 105 நம்ம இருக்குது. எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் கேட்பேன், அண்ணன் நான் எதுன்னு அந்த வழக்கு, அண்ணன் இந்த கருங்கல் பாளையத்தில் ஏதோ பேசியிருக்கீங்கன்னா அதான்ண்ணா அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அங்கே பேசியிருக்கீங்கண்டா அது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. திமுக ஆட்சியிலேயே அதிமுக ஆட்சியிலேயா வழக்கு போடப்பட்டது? அதிகபட்ச வழக்கு திமுக ஆட்சியில் தான். திமுக ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான் நான் தும்புனா இருமுனாலாம் வழக்கு தானே. ஜெயலலிதா மேயர் ஒன்றும் போகல, ஜெயலலிதா மேயர் அந்த டோலை சுங்கச்சாவடி அடிச்சிட்டேன்னு தான் ஒரு தடவை வழக்கு போட்டு கைது அனுப்ப கைது பண்ணிட்டாங்க. நீதிபதி அவர் பாண்டியனுங்கிற ஐயா அவர் சொந்த இதில் என்னை விடுதலை செஞ்சிட்டார். அது சும்மா வேணும்னு போட்டாங்க அந்த அதிகாரிகள், அதில் விடுதலை செஞ்சுட்டாங்க. மற்றபடி இவர் நிறைய போட்டார். அண்மையில் ஏற்பட்ட அந்த ஹிஜாப் சர்ச்சையை பார்த்துருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் நீங்களே சொல்கிறீங்களே சர்ச்சைன்னு, அது தேவை. அதாவது அவனவன் நம்பிக்கை, மதம்ங்கிறது, உணவுங்கிறது, உணர்வுங்கிறது, உடைங்கிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதில் போய் நம்ம தலையிட வேண்டியது இல்லை. அவங்க நீண்ட காலமாக பர்தா வந்து நான் படிக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் என்னோட படித்த எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் என் மாமச்சினன் தான், அவங்கெல்லாம் எங்கள் பொண்ணுங்கள்லாம் போடல. நான் வெளியில் இங்கே வந்துட்டு திருப்பி போகும்போது எங்கள் ஊர் பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் பர்தா போட்டு போகிறத பார்க்குறேன் பிள்ளைகள். அது ஒரு பாதுகாப்புனா அது அந்த மதம் மார்க்கம் தோன்றிய காலத்திலேருந்தே அங்கே இருந்தது. இங்கே நமக்கு வர 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அது அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் வந்து காவியை போட்டுக்கணும்னு நீங்கள் நினச்சா போட்டுக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம யாரும் மொட்டை அடிச்சிக்கலாம், இப்போ நீங்கள் போகலாம். இப்போ புத்தபிக்குகள் வந்து மொட்டை அடித்து காவியை கட்டிட்டு போகிறாங்க, அப்படி போகலாம். ஆனால் அதை தொடக்கத்துலேருந்து செஞ்சுருக்கணும்ல. தேர்தல் நேரத்தில் அந்த ஷிமோகா அந்த கல்லூரி அந்த இடத்துல மட்டும் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை வந்து அவனாக உணர்வில் போட்டிருந்தானா கூட பரவாயில்ல. மாணவர்களாக நீங்கள் வாகனத்தில் மகிழ்வுந்தில் அந்த துண்டை கொண்டு வரீங்க, துண்டு காசு கொடுக்குறீங்க. அவன் அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் முடித்தோடனே திருப்பி கொண்டாந்து துண்டை ஒரு இடத்துல வச்சு வாங்குறீங்க. அப்படிங்கும்போது நாங்கள் காவல்துறை வேஷம் போடுறதுக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸு வாடகைக்கு எடுக்கிற மாதிரி, வக்கீலுக்கு ட்ரெஸ் வாடகைக்கு எடுப்போம், ராஜா வேஷம்லாம் நாங்கள் வந்து பழைய ராஜா வேஷ ட்ரெஸ்ஸுகளை எடுப்போம், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அது உணர்வு ரீதியாகவும் செய்யப்படலை. ரெண்டாவது, நீங்கள் அந்த ஒரு நாளோட அந்த சிமோகாவில் வந்து அந்த துண்டை போட்டுட்டு விட்டுட்டாங்களே, தொடர்ச்சியாக அந்த மாணவர்கள் போடலாமே, ஏன் போடல? பிரச்சனைக்கு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது தேர்தல் நேரத்தில் தான் உங்கள் அலுவலகத்தில் தீப்பு கொண்டு பிடிக்குது, தேர்தல் நேரத்தில் உங்கள் கட்சிக்காரர் கார் எரியுது, அதெல்லாம் தான் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெச் ராஜா போன்றவர்கள் இதுக்கு ஆதரவு, அதுதான் அது ஆதரவு, அவர் கோட்பாடு அது.
அவர் கோட்பாடு. நமக்கு வந்து ஒரு தேசம் என்பது நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து இந்திய ஒற்றுமையை பேசுகிறீங்க, இறையாண்மை பேசுகிறீங்க, தேச ஒற்றுமை பேசுகிறீங்க. தேசம்ங்கிறது என்ன, எல்லைக்கோடுகளும் நிலப்பரப்புமா? அது இல்லை இல்லை. அங்கே வாழ்கிற மக்களின் உணர்வு எல்லாம் இருக்குது, பல எல்லாம் சேர்ந்து தான் நாடு. அப்படி இருக்கும்போது காடு, ஆறு, அருவி, மலை, கடல் எல்லாம் சேர்ந்து தான் நாடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த மதம் ஆகாது, அந்த மதம் ஆகாது, அவன் அதனை எல்லாம் பிரித்து போட்டு அப்புறம் தேச ஒற்றுமை தேச ஒற்றுமைன்னு பேசிட்டு இருக்கிறது வேடிக்கையாயிரும். அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இந்த இஸ்லாமியர் இதை சொல்கிற மாதிரி, இப்போ பாகிஸ்தானோட ஆகுன்னா நீங்கள் சண்டைக்கு நிற்கிற மாதிரி, அருணாச்சல பிரதேசம் என்னதுன்னு சொல்கிற சீனாவோட நீங்கள் மோதல, லடாக்குக்குள்ளே வந்து நம்ம பிள்ளைங்களை 40 பேரை சுட்டு போட்ட சீன இராணுவத்தை பேசி தீர்த்துக்கலான்றீங்க. அது வந்து பெரிய ஆளுகிட்ட பணிகிறதும் சின்னவன்கிட்ட எகிரி அடிக்கிறதும் சண்டை போடுறதும் இதுதான் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்களே மத அடையாளத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, கல்லூரிக்கு வரக்கூடாதுன்னு, அது சரி நியாயம், அதை நீங்கள் இல்லை, அது பெருந்தலைவர் காமராஜர் நிறைவேற்றினாங்க. இப்போ மத அடையாளத்தில் எங்கள் பிள்ளைகள் பரதா போட்டு வருவது, தங்கச்சி அக்காக்கள் வருவது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் பூணூலோடும் வரக்கூடாது, அது சட்டைக்கு உள்ளே இருக்குங்கிறீங்க. அவங்க சட்டைக்கு மேலே போடுறாங்கங்கிறீங்க, சரி நான் ஏற்கிறேன். ஆனால் தலைக்கு மேலே கட்டிட்டு வராற சீக்கியர் அவர் அது மத அடையாளம் தான், அந்த தாடியை வலித்து தர்பனை எடுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியல. இராணுவத்திலையும் சொல்ல முடியல, பாராளுமன்றத்துக்கு வர்றதையும் சொல்ல முடியல, சட்டமன்றத்துக்கு வர்றதும் சொல்ல முடியல, பள்ளி கல்லூரிக்கு வர்றதையும் சொல்ல முடியல. அவன் இடுப்பில் சின்னவங்களேருந்து பெரியவர்களுக்கு பெரிய கத்தியோ வாழையோ செருகிட்டே வராங்க. ஆனால் ஹிஜாப் வந்து யாருன்னு தெரியலை, முகமே மறைக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆசிரியர்களுக்கே யார் அப்படின்னு தெரியல. எதுக்கு உனக்கு முகம், உனக்கு எதுக்கு முகம், நீ என்ன முகத்தை பார்த்தா படம் நடத்துவியா? புத்தகத்தை பார்த்தா படித்து படம் நடத்துவீ, அதனை செய்ய அதை செய்ய, அதில் என்ன உனக்கு பிரச்சனை? என் தங்கச்சி முகத்தை பார்க்கறதுல உனக்கு என்ன ஆர்வம்? வேறு யாராச்சும் வந்துடுறாங்களாம். இதன் படி வேறு யாராச்சும் எப்படி வருவாங்க, வேறு யாராச்சும் எப்படி வருவாங்க? நீட்டு தேர்வில் பல மாணவர்கள் மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் தேர்வு எழுதி போனாங்க, அவர் முகமுடி போடல, அவரை கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் வேற ஆள் எப்படி வருவாங்க, வேற ஆள் வருவாங்கன்னு இதெல்லாம் சுத்த பைத்திய கரத்தணும். செருப்பை தூக்கி காட்டுற அளவுக்கு திமுக மீது சீமான் அவர்களுக்கு என்ன கோபம்? இப்போ பேசுகிறீங்களே சங்கிங்கிறது, நீ தான் ரியல் சங்கி. 90 உள்காடு என் கட்சியில் இருந்துன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்களா சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ்ஸும் திராவிடர் கழகம் போல் ஒரு சமூக இயக்கம்தான் என்று கடித அறிக்கை விட்டது யார்? ஐயா கலைஞர் தானே, நீங்கள் தானே ரியல் சங்கி. உங்கள் அப்பாவோட படத்தை திறக்க நாட்டில் இத்தனை தலைவர் இருக்காங்க, உங்கள் நண்பர் இருக்காங்க, பருக் கப்துல் இருக்காரு, பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடாமல் ஏன் ராம்நாத்துக்கும் இந்த கூப்பிடணும்? குடியரசுத் தலைவர் அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், பிஜேபிக்காரன் தெரியாதா? சரி, உங்கள் அப்பாவுக்கு நினைவேந்தல் ஒய்எம்சியை நடத்தும்போது எதுக்கு நிதின் கட்கரியை கூப்பிட்டீங்க? ஏன் உங்கள் ராகுல் காந்தி உட்கார சிறைய வேண்டியதானே, சோனியா காந்தி அம்மையாரை கூப்பிட வேண்டிய, அதான் இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. இல்லை இவ்வளவு சொன்னீங்க, கடைசியாக நீங்கள் நீங்கள் இப்படி இருக்கேன் கோவரமாக வராதா? நீ அதிமுக கூட்டணிக்கு போடாதீர்கள், நான் சின்னால் தானே, நான் ஒன்றும் வளரலை, நான் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 4 விழுக்காடு 4.5 விழுக்காடு தான் வாக்கு இருக்குது பாராளுமன்ற தேர்தலில், 5 விழுக்காடுன்னே வச்சுக்கிறோம், நான் 5 விழுக்காடு அந்த விழுக்காடு வாக்கு வச்சுருக்கிறவனுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு ஏன் பரப்பிட்டு இருந்தீங்க? அப்போ அது வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள்கிட்ட அதையே சொல்ல 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 வாக்கு பிரிஞ்சிடும். அது இன்னும் போய் அடுத்த தேர்தலுக்கு கூட அவருக்கு போடுங்க, இதில் போட்டுறாதியே, இதில் 21 இந்த தேர்தலில் போட்டுறாதீங்க, அடுத்து கூட நீங்கள் போடுங்க, இதில் போட்டுறாதே பிஜேபி. எங்கே வரும் பிஜேபி? இல்லாத பிஜேபி எங்கே? நீ தனித்து விட்டால் 2 விழுக்காடு, நான் 7 விழுக்காடு பெற்றிருக்கிற என்னையே 2 விழுக்காடு கட்சியை பிடிஎம்ங்கிற, வேணா என்னோட பிடிஎம்னு நீ பிஜேபி சொன்னால் கூட நியாயமாக இருக்கு. நீ எப்படி 7 விழுக்காடு வாக்கு வச்சுருக்க என்னை போய் 2 விழுக்காடு வாக்கு வச்சுருக்க பிஜேபின்னு பிடிஎம்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? ஏங்க அவரை போய், அவர் எங்களை தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு, அடி அடி நடிக்கிறாரு, எங்களை போய் நீங்கள் அவரை போய் பிஜேபி பிடிஎம்னு சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் உங்கள் அடித்தளமே கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கில் தான் இருக்குது. இல்லை அதை கருத்துக்களால் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவ்வளோ நீங்கள் இப்போ பதில் சொன்னீங்க, கருத்துக்கள் சொன்னீங்க, அதை நம்ம ஒரு செருப்பை தூக்கி காட்டும் போது தான் ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தலைவன் இல்லையே தம்பிகளுக்கு, அப்புறம் அதில் ஒன்று தம்பிகளுக்கு அண்ணன் அடிங்க அடிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுற, நீங்கள் வந்து நாகரிகங்கிறது காட்டிட்டு வச்சிட்டேன்ல, அதோடு அவர் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ வெறுப்பில் கோபத்தில் இருக்கிறேன்ட்டு. சும்மா திருப்பி திருப்பி சங்கி சங்கி இதே பேச்சு இருந்தால் அவன் பிஜேபி இருந்தும் பிடிஎம் பிடிஎம்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு அது மாதிரி நீங்கள் வந்து எப்போயுமே ஷூ போடுற, நீங்கள் அன்னைக்கு திட்டமிட்டு செருப்பு போட்டு வந்தீங்க. நான் ரொம்ப நாள் செருப்பு தான் போட்டிருந்தேன், இப்போ தான் சரி இதப்பா சரி விட்டு தொலை கருமத்தையும் இப்போ தான் ஷூ போடுறேன். அதெல்லாம் அது இந்த மாதிரியான அரசியல் செய்தான் எங்கள் அண்ணன் விரும்பினார். என்னென்னா நம்ம தமிழ் தேசிய விடுதலை அரசியலை செஞ்சாலும் ஐரோப்பிய மாதிரி அரசியல் செய்யணும் பார். என்ன நவீனம் இருக்கோ, லேப்டாப்பு செல்ஃபோனு கோட்டு சுட்டு டை அப்படி நின்று அப்படி வேலை செய்யணும் பாரு. இதெல்லாம் அதில் அடிப்பட்டு போயிருதில்ல, நம்ம இப்படி ஒரு செருப்பு தூக்கி காமிக்கிறது இல்லை, என்னப்பா அப்படி பண்ணுறோம்? அடிபடலையே செருப்பாலே இப்போ பிரசாந்த் பூஷனை
வழக்கறிஞர் அவர் அவ்வளோ பெரிய இதை செருப்பால் அடித்தது பிஜேபி இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறது. ஆனால் நம்ம மாற்றுன்னு சொல்கிறோம்ல, இவங்க எதுவுமே இல்லாதது நம்ம மாற்றுன்னு சொல்கிறோம். அடிக்கலை தெரியணும், அடிக்கலை இல்லை. காலில் போட்டிருந்தா செருப்பு நாகரீகம்ங்கிறீங்க, கையில் தூக்கி காட்டினா அநாகரீகம்ங்கிறீங்க. கையில் தூக்கி காட்டுறதே அநாகரீகமா உங்களுக்கு? இல்லை, அது உங்களுக்கு தெரியல. அதை எப்படி கையை தூக்கி காமிச்சா அது என்ன ஒரு பொருள் படும் அப்படின்னு? அடிப்பேன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தால் அடிப்பேன். அதே நேரம் வந்து திமுக இருக்கிற அந்த உயர்மட்ட தலைவர்கள் கூட எல்லாம் நல்ல ஒரு நட்புல தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அண்மையில கூட நீங்க இப்படி செய்யறதுனால அடுத்த நிகழ்ச்சி வந்து கால் பண்ணி பண்ணிட்டான்னு யாரும் கேட்கலையே? கேட்கல. அவங்களுக்கு தெரியும், அவனை இவங்க தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, அவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் சொல்றது. நீங்க வந்து இது இப்போ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிராண்டிங் பண்ணி அவங்க வேலை செய்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். செய்யுங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களின் ஆட்சி பாகுபாடு பார்க்காம எல்லோரையும் சரிசமமாக நடத்துறது தான் நல்லாட்சியின் தத்துவம். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற உள்ளாட்சிகளும் மலரட்டும் நம்ம ஆட்சி. அதற்காக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் நீங்க யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு குழு போடுவோம்ன்றீங்க. அப்புறம் வந்து பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் சமமா கொடுக்கறதுக்கு பேர் தான் சமூக நீதி. ஆனா அந்த சமூக நீதி உங்க கட்சியிலே இல்லை. நீங்க அப்ப அதெல்லாம் நீங்க இப்ப நீங்க வந்து பாகுபாடு பார்க்கலன்னா நீங்கள் நகையை அடமான வைங்க, நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்றோம், நகை கடனை தள்ளுபடி பண்ணிடுறோம். நீங்கள் இப்போ வந்து ஐயோ போலி நகையெல்லாம் வச்சுருக்காங்க, சும்மா வச்சு ரசீதை காட்டுறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ பாகுபாடு பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம். இப்படி இருக்குது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களம் எப்படி இருக்குது? களத்தை நாங்கள் யாரும் பார்க்கல, என் பிள்ளைகள் தான் போய் பார்க்குறாங்க. நம்ம வந்து களத்துக்குள்ளே போய் சந்திக்கலாம். நான் வெகுவாக மக்கள்கிட்ட இருந்து வர இது வந்து நம்ம தம்பி தங்கைகள் போய் சந்திக்கிறவங்க வந்து நமக்கு நல்லா சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னா நமக்கே தெரியுது, ஒரு உற்சாகமாக இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தேடல், இதே நாடாக சொல்லிட்டுருக்காங்கன்னு இருக்குல்ல. இப்போ இவர் வந்து நீட்டை நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்க, நாங்கள் விளக்கு வாங்கி வச்சுருந்தோம், இல்லை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. இந்த சண்டையில் நம்ம எப்படி நம்ம ஊரில் சொல்லுவாங்களே சக்கலத்து சண்டை மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி தானே இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திரும்பி திரும்பி மக்களும் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக அதிமுக ஒன்று தான் நான் தம்பிக்கு சொல்ல விரும்புவேன், திமுக வந்து விடவே கூடாதுன்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. அதிமுக வந்துடவே கூடாதுறான்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இது வந்து இவன் வந்துடவே கூடாதுன்னு போடுறாங்களே ஒழிய, இவங்க தான் வரணும்னு சத்தியமாக போட கிடையாது. இதுதான் உண்மை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதுதான் நம்ம அம்மா சட்டியில் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கிற இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அரிசி அல்லது பருப்பு ரொம்ப சூடாக இருக்கேன்னு குதிச்சு அடுப்புலேயே விழுகிற மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்குது. அதான் ஒரு குடியானவன் தவறு பண்ணிடுறான், தவறு பண்ணிட்டு தண்டனை மன்னர் கொடுக்குறாரு, 100 சவுக்கடி இல்லை 100 மிளகாயை திங்கணும்னு. சவுக்கடிக்கு மிளகாய் பரவாயில்ல, நம்ம மிளகாய் சாப்பிட்ற மண்ணான்றான். 10 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல. ஐயோ மண்ணாயினை மன்னிச்சுக்கிறேங்க, நான் சவுக்கடியே வாங்கிறேன். அங்கே போய் 10 அடிக்கு மேலே வாங்க முடியல. மண்ணாயினை மன்னிச்சுக்கிறேங்க, நான் மிளகாயை திங்கிறேன்றான். அப்புறம் மிளகாய் திங்கிறான் உரைக்குது, அந்த மண்ணா நான் சவுக்கடியே வாங்குறேன்றான். 5 ஆண்டுக்கு 1 முறை மிளகாயும் 5 ஆண்டுக்கு 1 முறை சவுக்கடியை நம்ம மக்கள் வாங்குறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு இது ஒன்றுமே. ஒரு காலம் வரும்போது இப்போ நமக்கு 30 லட்சத்துக்கு மேலே வாக்கு செலுத்தினவர்கள்லாம் மாற்றத்திற்கான பிள்ளைகள் தானே, மாற்றத்திற்கான தேடல் உள்ள வாக்காளர்கள் தானே. அது 30 லட்சம் 90 லட்சம் வந்துருச்சுன்னா மாறிடும். ஓகே, அவ்வளோதானே. அந்த மிளகாய் சவுக்கடி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் நம்மளுக்கு அடுத்து ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி. நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கோம்ல நம்ம கருத்தியலை. தேடுறாங்க தானே, அப்போ தேடுறாங்க. ஒரு இது என்னென்னா ஜெயிக்கிற பக்கம் நிற்கணும், பெரிய கூட்டணியிலோட பெரிய கட்சியாக இருக்குது. முதல் காரணம் காசு, மக்களே யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடுவோம்ங்க அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது. அது காரணம் வறுமை ஏழ்மை தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தன் மதிப்புமிக்க உரிமையை 500 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தான் நம்ம மக்களின் வாழ்க்கை தரத்தை வச்சுருக்காங்கங்கிறது யாருடைய குற்றம்னு நீங்கள் பார்க்கணும். உழைச்சி உழைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இளவரச அரிசியில் தான் வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியுங்கிற வறுமை ஏழ்மை நீங்கள் வச்சதும் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அது அதுதான் அது. அப்போ அந்த சூழலில் ஒரு தலைமுறை தயாராகி வந்து தான் இதை வந்து நான் மாற்றத்தை விரும்புகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்க, அவர் விரும்புகிறாரு. மாற்றத்தை விரும்புவர்களாம் ஒரு இடத்தில் குவியும் போது ஒரு நொடியில் மாற்றம். அது வரைக்கும் வேலை செய்யணும். கடந்த 10 வருடம் நம்ம நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்து சின்ன ஒரு நகர்வு ஏற்பட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மக்கள் பெரிய அளவு இருக்குது. நான் வந்து அதிகாரத்தில் இல்லைனாலும் நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளை என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். அது வந்து அது வந்து பெரிய சாதனை தான் அது. அது இன்னும் போக போக வந்து நம்ம சொல்கிறத அவங்க கவனிப்பாங்க. இது ஏதோ சொல்கிறாரு சும்மாவாச்சும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சாத்தியமில்லாத பேசுகிறாரு. ஏதோ சாத்தியமில்லாத எது ஒன்று சாத்தியத்தில் பிறக்குது, தேவையிலிருந்து தான் பிறக்குது. தேவையாக இல்லையாங்கிறது தானே பேசணும்.
அதுதான் அது தாக்கத்தோட வெளிப்பாடு தான் இந்த 30 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது. வாக்குகள் இல்லை, மற்ற கட்சிகளுடைய இயக்கத்தே தெரியுதில்லை. நாங்கள் வந்தால் தமிழ்நாடு வங்கின்னு தொடங்குவோம்னா தமிழர் வைப்போம்னு அது பேரை மாற்றுறாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் அதை அப்படி தனி தனி பட்ஜெட்டுங்கிறது எப்போ போட்டது திமுக? அதை போட்டது ஐயா ராமதாஸ், அதுக்கப்புறம் போட்டது நான். அப்போ நீங்கள் தனி பட்ஜெட் போடுறீங்க, அது நான் என்ன கேட்குறேன், பட்ஜெட்டால் பயிர் எப்படி விளையும்? நிலத்தில் வேலை செய்ய ஆள் வேணும்ல, அவன் 100 நாள் வெளியே தர வேலை திட்டத்தில் வெளியில் போயிடறான், அவனை களத்தில் இறங்கி உழைக்க வைக்க என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? அதை பேசுங்கன்னா 100 நாள் வேலை திட்டமே வேணாங்கிற, ஐயோ வேலையே வேணாம்னு சொல்லலை. அந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருக்க வச்சு சம்பளம் கொடுக்கறது எந்த நாடு முன்னேறும்? ஒரு அடிப்படையில் ஒரு தலைவன் எப்படி சிந்திப்பான்? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல் ரெண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும், அந்த நாடு தான் வளரும். நீங்கள் உட்காந்தே இருங்க, உங்களுக்கு சம்பளம் தரேன்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க? அங்கே வேளாண்மைக்கு ஆள் இல்லை, களை எடுக்க ஆள் இல்லை, கரும்பு வெட்ட ஆள் இல்லை, அங்கே கத்திரிக்காய் பருக்க ஆள் இல்லை, பருத்தி எடுக்க ஆள் இல்லை, தச்சு விலைக்கு ஆள் இல்லை, கொத்தனார் விலைக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த வெற்றிடத்தை வட இந்தியர்கள் வந்து நிரப்புகிறாங்க. அப்போ வந்து ஈழத்தில் அடித்து விரட்டினாங்க, இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவாங்க, அப்போ நிலம் வரி போயிடும். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதுன்னு தலைவர் சொல்கிறார். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவனுங்கிறதான் கோட்பாடு. அப்போ நிலம் இல்லைன்னா நீங்கள் பலம் இழந்துருவீங்க, பலம் இழந்தீங்கன்னா இனம் இழந்துருவீங்க, இனம் இழந்தீங்கன்னா நீங்கள் என்ன இருப்பீங்க? அப்போ நிலம்னு ஒன்று, நான் நிற்கிற இடம் என் சொந்த இடம்னு இருக்கணும்ல, அப்போ நாடோடி ஆயிடுவேன் நீ. அப்போ அதனால் நீங்கள் இதையில் கவனம் பண்ணுங்கள், கவனம். சுவிஸில் இதே மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் ஒரு வேலைக்கும் போனால் மாதம் 6 லட்சம் கொடுக்குறேன்றாங்க. மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிராகரிச்சிட்டாங்க, வீதியில் வந்து போகிறான்னு. நாங்கள் அதெல்லாம் வேணாம் எனக்கு, என் வேலையை நீ செய்ய விடு, நான் செய்கிற வேலையை செய்கிறதுக்கு வேறு நாட்டிலேருந்து ஆள் கொண்டு வருவா, அவன் குடியுரிமை பெற்றுவான், அப்போ என் வாழ்விடம் பறி போயிடும், என் நாடு என்கிட்ட இருக்காதுன்னு பேசுகிறான். அவனுக்கு தொலைப்பார்வை இருக்குது, அவனுக்கு தெரியுது. ஆனால் என் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதே 100 நாள் திட்டம் இருக்கட்டும், அரசு எவ்வளோ கொடுக்குது? 300ஆ? 300 300 கொடுக்குறீங்களா? இப்போ கூட கொடுக்குறேன் 300. நான் விவசாயி, நான் என் நிலத்தில் வேலை செய்ய எங்கள் அம்மா 500 கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம நம்ம காட்டில் வேலை செய்ய 500, இந்த 500 300 800 ஆயிடுது. 800 எடுத்துகிட்டு போட்டோம், எனக்கிட்ட களை எடுக்கட்டும், நாற்று நடட்டும், கருதை அறுக்கட்டும். 2-3 ஏக்கரை ஒரே நாளில் அறுத்த நாங்கள், 1 ஏக்கர் நிலத்தை 7 நாளில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அப்படின்னா பாதி பாதியாக பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஆள் இல்லை வேலைக்கு. ஓகே, அந்த ஒரு மேன் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கல அப்படின்னு. ஆமாம், நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஒரு தேர்தல் வந்தால் அந்த பிரச்சாரத்தில் வந்து நமக்கு ரொம்ப எதிர்கொள்கிறது, மற்றபடி அறிக்கைகள் விமர்சனங்கள் கொடுக்குறோம். நம்ம சட்டமன்றத்தில் போய் நம்ம ஒரு அமைச்சர்கிட்டையோ கேள்வி கேட்க முடியலை, இல்லை இன்னொரு 10 வருடங்கள் ஆச்சு, நம்மளுக்கு ஒரு கனவாகவே இருக்குல்ல, அதை நினச்சி எனக்காச்சும் வந்திருக்கீங்களா? சட்டமன்றத்தில் போய் இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு சீட்டு வேணும், மங்களூரில் நின்று அப்போ பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, அதில் போய் நின்று வென்று போனார், அவரே ரிசைன் பண்ணிட்டார், பதவி விலகிட்டார், காரணம் ஒன்றும் பண்ண முடியலன்னு. இப்போ 5-2 சீட்டு 4 சீட்டுலாம் வென்று போனவங்க என்ன பேசுகிறாங்க? இப்போ என்ன பேசுகிறாங்க? இப்போ ஒன்றும் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் பார்த்து பேசணும். காங்கிரஸ் 18 இடமாக வென்றுருக்குனே வச்சுக்கிறோம், அது என்ன பேசுது? அங்கே போய் மேசையை தட்டுறதுக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறது இப்போ நான் ஒரு ஆள் போயிருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க? என்னை பேசவே சபாநாயகர் சொல்லி அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அது மேலே பேசுகிறாலும் அது என்ன கவனிப்பாங்க அது. ஆனால் மக்கள் மன்றத்தில் பேசி சொல்கிறதுக்கு பல கோடி செய்திகள் இருக்கும்போது அதுவே இன்னும் போய் சேரலைங்க, போய் சேர்ந்துருந்தால் தான் நம்ம ஓட்டு போட்டு வெளில விட்டுருப்பாங்களே, அதுவே இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு போகணும். சட்டமன்றம் ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு, ஏன் 10 சீட்டு 20 சீட்டே எனக்கு பயன் தராது, நாட்டை வெல்லாது. நம்ம வச்சுருக்க கனவை, நம்ம வச்சுருக்கிற செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியாது, அது சும்மா போய் இருக்கலாம். இப்போ அதிமுக வந்து 70 இடத்துக்கிட்ட தொட்டிருக்கு, 65 இடமோ என்னமோ, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 62 இடம் எதிர்கட்சி, இப்போ 65 கூட்டணி கட்சிகளோட 70 வைப்போம், என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எதிர்கட்சி அப்படிங்கிறது மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான் தர்க்கம். ஒரு இந்த நாடு ஜனநாயகம்ங்கிறது என்ன? வாதம் பிரதிவாதம், தர்க்கம் எதிர்த்தர்க்கம், அதான் சட்டமன்றம், அதான் பாராளுமன்றம், அதான் நீதிமன்றம். நீதிமன்றம் நீங்கள் ஒரு வழக்கு தொழுப்பீங்க, நீங்கள் ஒரு வாதிடுவீங்க, நான் ஒரு வாதிடுவேன், கடைசியாக எது சரியான கருத்தோ நீதோ அதுக்கு தேர்ப்ப தீர்ப்பு வரும், அப்படி தானே எல்லாம் வருது. ஆனால் அந்த மாதிரியான ஜனநாயகம் எங்கே நம்மகிட்ட இருக்குது? இப்போ நடக்க இருக்கிற நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது? கணக்காக இருக்குது. ஏன் 100 வந்தாலும் நான் மகிழ்ச்சி இடவே, 200 வந்தாலும் மகிழ்ச்சி இடவே, 50 வந்தாலும் மகிழ்ச்சி இடவே. இல்லை நமக்கு ஒரு தெரியும்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம பிள்ளைகள் சொல்கிறாங்க இப்போ உறுதியாக வெற்றி, இந்த இடத்துல நமக்கு 3 இருக்குன்னு, 4 இருக்குன்னு, 2 இருக்குன்னு, எப்படி இதை வென்று வருவோம்னு. அந்த மாதிரி இடங்களில் பார்த்தா பரவாயில்ல, அங்கெங்கே நமக்கு வெற்றி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவே பெருசு தான். ஒரு 12,000 இடங்கள். ஒரு கேள்வியை ஊடகவியலாளர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட கேளுங்க, பணம் கொடுக்காமல் தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் சீமானை நீங்கள் வீழ்த்திட முடியுமா? நீங்கள் ஆண்டாண்டு காலமாக இதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் பிரச்சாரத்துலேயே தான் போய் வரமாட்டாங்க. அவங்க மதிக்கிற தலைவர்கள் நினைவிடத்திலேயே கூட உறுதிமொழி எடுக்கட்டும்,
நான் என் தலைவன் மேலே என் தமிழ் மேலே உரிமை எடுத்துருவார். நான் இப்போவும் கொடுக்க போகிறதில்லை. அப்போ கருத்து உயர்ந்த தத்துவங்களை வச்சுருக்கவங்க, கோட்பாடு வச்சுருக்கிறவங்க எதுக்கு கோடிகளை கொட்ட வேண்டிய அவசியம் வருது? நீங்கள் உன் கொள்கை சொல். நீங்கள் இதுவரை செஞ்ச ஆட்சியின் சாதனை, இப்போது வந்து செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள், இனி செய்ய போகிற திட்டங்கள், அதை பேசியில் நீங்கள் வாக்கு கேட்கணும். அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தலில் சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், எனக்கு போடுன்னு கேட்குறது, அது எப்படி? மோடி இல்லைன்னா இவங்க ஏது திமுக? இப்போ அதிமுகவை விட மோடி தான், மோடியால் தான் இவங்க இவர் வந்து இவர் இப்போ முதலமைச்சராகவே ஆயிருக்காரு. மோடியை பூச்சாண்டியை காட்டி அந்த கிறித்தவ இஸ்லாமியர் வாக்கு 15 விழுக்காடு, அப்போ நடுநிலையாளர்கள் அதுலேயும் 3 விழுக்காடு தான் பிஜேபியை வச்சுக்கிட்டே, அது 3 விழுக்காடு தான் வித்தியாசம் வருது திமுகவுக்கு அதிமுகவுக்கு. என்ன வித்தியாசங்கிறது? 2500, 1500, 500, 3000, இதுதான் வித்தியாசம். அந்த இடத்துல நம்ம 30,000, 22,000, 25,000 வாக்குகளாக வச்சுருக்கோம். அப்போ அந்த இடத்துல அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ மோடி மோடி மோடின்னு அதையே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பிஜேபியில் என்ன கோட்பாடு என்ன? விடுங்க பிஜேபி விடுங்க. இப்போ நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடான்னு வச்சு மோடி, அதெல்லாம் பிஜேபி அதில் வராது. பிஜேபி என் நிலத்திற்கு தேவை, என் மக்களுக்கு தேவைங்கிற நிலைப்பாடு ஏன் உருவாகுது? என் மக்களுக்கு தேவையானதெல்லாம் நான் நிறைவேற்றிருப்பேன், செஞ்சிருப்பேன். பிஜேபி வந்து வந்தால் தான் இதை செய்யுங்கிற அவசியம் என்ன இருக்குது? பிஜேபி எதுக்காக என் நிலத்தில் நின்றுருக்கு? காங்கிரஸ் எதுக்காக இந்த மண்ணுக்கு தேவை? என் மொழிக்கு, என் இலக்கியத்திற்கு, என் கலைக்கு, என் பண்பாட்டிற்கு, என் வரலாறுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் மீனவ சாவை தடுக்க வந்திருக்குதா? இல்லை கச்சத்தீவு மீட்பில் ரெண்டு பேரும் நிலைப்பாடு, இல்லை ஈழ விடுதலை, அல்லது ஈழ இது, இல்லை தமிழர் உரிமை, எதுக்கு? காவிரி நதிநீரில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாற்று அவனோட கருத்து என்ன? இந்த மீத்தேனி தண்ணி எடுக்கணுமா தடுக்கணுமா? மீத்தேனி தண்ணி பூமியை குடைஞ்சா எடுக்கணுமா? மக்கிய மரக்கழிவில் சிங்கப்பூர் இருக்குது, அப்படி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வர முடியாதா? ஆடு மாட்டு கழிவு இலைதலை கழிவிலிருந்து குப்பையிலிருந்து பயோகேஸ் எடுக்கிறாங்களே, அது மாதிரி நான் செய்ய முடியாதா? அப்போ அந்த எதுக்குமே நீங்கள் வராமல், 400 மேற்பட்ட விவசாயி செத்தான், ஒரு துளி கண்ணீர் இல்லை. மீனவன் அங்கே ராஜிக்கிறன் இப்போ செத்தான், அதுக்கு ஒரு இல்லை. குஜராத்தில் ஒரு மீனவன் சுடப்பட்ட போது குஜராத் அரசு வழக்கு தொடுக்குது, இந்திய அரசு வழக்கு தொடுக்குது, பாகிஸ்தான் ரானுத்து மேலே. நாங்கள் 850 பேர் செத்துருக்கோம், ஒன்றுமே பண்ணலையே. என் படகை பறித்து அவன் ஏழை விடுறான். ஏ, என் நாட்டு மக்களின் மீனவன் படகை நீ எப்படா பறிச்சுக்கிறாயின்னு ஒரு சத்தம் போடலை. அப்போ அது அது எதுக்கு தேவைப்பட போகுது? அதனால அது அவசியம் இருக்காதுன்னு பேச மாட்டேறாரு முதல்வர். இல்லை எனக்கு போட்டால் பிஜி வராது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நாலு இடத்துல வந்துருச்சு, நாலு இடத்துல வரலாம். நீங்கள் என்ன வேட்பாளர் போட்டிங்க? எதிர்த்து நேரடியாக திமுக மோதிருக்கா? நீ எனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதில்ல இல்லையா? பிஜேபி போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, அதான் போட்டான். நாடங்களும் பரவுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க தான். இப்ப பிஜேபி வராது வராதுன்றீங்க, அப்புறம் எதுக்கு வெல்கம் மோடி போட்டிங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் மோடிக்கு எதிரி இல்லை, இந்துத்துவத்துக்கு எதிரிங்கிறீங்க. அப்போ என்ன எங்களுக்கு சொல்ல வரீங்க? இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கலை. ஏன்னா நாங்கள் இந்துத்துவத்துக்கு தான் எதிரி, மோடிக்கு இல்லை. ஏன்னா மோடி இந்துத்துவவாதி இல்லைன்னு நீங்கள் எனக்கு சொல்ல வரீங்க. அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கணும். ஒரு சாப்பிட்டு அதில் என்ன சந்தேகம்? பிஜேபி வருவதில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அந்த கட்சியோட கூட கூட்டணி வைப்பாங்க, அது கிறித்தவ சிராமியில் நம்ப வைப்பாங்க, அந்த மக்களும் நம்புவாங்க. என்னென்னா நம்மளை பாதுகாக்கத்தான் அங்கே கிட்ட போயிருக்கிறாரு, அப்படி நம்பினவங்க தானே இவங்க. அதனால் அதை தான் சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் அதிமுக பெரிய பெரிய கட்சிகளை நாட்டையாளர் கட்சிகளையெல்லாம் விட்டுட்டு ஒன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடம் கூட வெள்ளாத என்னையவே பேசி இவருக்கு போட்டால் வந்துடும். அவர் இப்போ ஒரு நடுக்கர்கள் அவருக்கு வந்துடுவான், வளர்ந்துருவான், வென்றுவாங்கிற பயம் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க நீங்கள். கடைசியாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் சொல்லும்போது தேவையில்லாமல் ஆளுநரையும் பிரதமரையும் சீண்டிங்க அப்படின்னா வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து? அதுதான் கொடுங்கங்கிறோம். நீங்கள் எடுத்துகிட்டு போன வரி இருக்குல்ல, அதை வட்டி முதலமாக கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். வட்டி முதலமாக திருப்பி தரப்படும், தயவு செய்து கொடுங்கங்கிறோம். அதான சொல்கிறோம். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஜிஎஸ்டியில் 6,000 கோடி இருந்தது நமக்கு தர வேண்டியது. இப்போ அவங்க நாங்கள் அவரை சந்திக்கும்போது சொன்னது, இப்போ எப்படி பார்த்தாலும் 8,000 கோடி 9,000 கோடி இருக்கும், அதை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அதை வட்டியோடு சேர்த்து முதலோட வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஐயா அண்ணாமலைக்கு வணக்கம் போடலாம். சீமான் அவர்கள் வந்து 1,000,000 காரில் போகிறாரு, கொடைக்கானலில் பங்களா இருக்கு, வீடு வந்து இவ்வளோ கட்டியிருக்காரு, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னா அதிகமாக வந்து அது 16,000 தான் அந்த சைக்கிள். அந்த கொண்டு வந்து நிறுத்தின தம்பி இந்த வண்டியில் ஒரு தடவை நில்லுங்கண்ணே, அவன் ஒரு நம்ம அலுவலகத்தில் நில்லுங்கண்ணே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் ஒரு படம் இருந்து எடுத்து அவன் ஏதோ போட்டாமல் பாருங்கள், 1.5 கோடிக்கு சைக்கிள் இருந்தடா. ஏடா என் சைக்கிளே 1.5 கோடி ஆயிடுச்சாடான்னு புரணா கூட நான் ஓட்டல. எந்த மாதிரி சட்டை ஒரு பிராண்ட் சட்டை? என் நாயதை இது எவனாவது என் பிறந்த நாளைக்கு என் தம்பி ஏதோ அமெரிக்காலேருந்து அனுப்பிவிடுவான். எதுவுமே போடக்கூடாது நீங்கள்.
சே, நானே ஒரு பிச்சைக்காரன், எனக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு பல கூட்டம் இருக்குடா அப்படின்னு. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிச்சிங்களா இல்லை இழந்தீங்களா? என் மேலே அன்பு கொண்ட தம்பிகள் வந்து அண்ணன் கஷ்டப்படுவார், அண்ணன் செலவு கூட கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்து ஏதாவது உதவுனாலே இல்லையே, நமக்கு வேறு எதுவும் வருமானம். ஒரு பக்கம் வந்து சீமானவர்கள் ரொம்ப கருத்தியலாக பேசுகிறாரு அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து கட்டுக்கதைகள் விடுறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. கட்டுக்கதைங்கிறது என்னன்னு சொல்லு, எது கட்டுக்கதையாக உனக்கு படுதுன்னு சொல்லு. சுபவியெலாம் இதை பேசலாமா? சுபவி பொய்யை தவிர என்ன பேசுகிறாரு? Visit India's first underwater tunnel aquarium at VJP Marine Kingdom, Chennai. பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை, சென்னை.